இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான பெண்கள் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த உணவு பழக்கங்கள், தூக்கமின்மை, இது எல்லாமே சேர்ந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு வந்துருச்சு. அதாவது வாதம் கர்ப்பப்பையில் அதிகமாகும் போது அது வந்து வயிற்றை ஊதின மாதிரி ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் எடையும் அதிகமாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பி செந்தில்குமார், எம்டி சித்தா, சித்த மருத்துவர். இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான பெண்கள் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாவே வந்து இந்த மாதவிடாய் தள்ளி போகிறது. ஒன்று வந்து நீண்ட நாள் மாதவிடாய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லேருந்து 2 மாதங்கள் வரைக்கும் தள்ளி போகும். இல்லைன்னா சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மாதத்திற்கு 2 முறை பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகுந்த மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு மிகப்பெரிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ வீதிக்கு வீதி குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. கடந்த 20 வருடங்களில் இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 25-30 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து அந்த வயது தள்ளி திருமணம் செய்தல். இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு 18 வயது 21 வயதுக்குள்ளே திருமணம் நடந்துடும். இன்னொன்று அந்த காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பூ பெய்து 2-3 வயதுகளிலே திருமணம் நடந்துடும். இப்போ எல்லாமே வந்து பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய காரணங்களாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் பார்த்திங்க அப்படின்னா 25 வயதுக்கு மேலே 27-28 வயதுகளில் திருமணம் செய்யும்போது அந்த மன அழுத்தம், மனோ ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுடைய இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் பிரச்சனையை தள்ளி போக வைக்கிது. இது மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் 4 to 6 எழுந்திரிச்சு கோலம் போடுவது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதுதான் வந்து ஒரு தமிழர் பண்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டே போய் கோலம் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கிட்டத்தட்ட 7-8 மணி வரைக்கும் தூங்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஆனால் இந்த பனிப்பொழிவில் கோலம் போடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த பனிப்பொழிவில் நிறைய ரேஸ் வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையை தூண்டி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பனி காலங்களில் இரத்த ஓட்டம் மிக குறைவாக இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது அந்த கர்ப்பப்பை சுருக்கத்தின் காரணமாக அதற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் அது அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணம். அது வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ் மாதிரியாகவே போயிடும். அதனால் பெண்களுக்கு அந்த காலத்தில் வீடுகள்லேயே முடங்கி இருப்பாங்க. ஸோ வெளியில் அதிகமாக போகாத காரணத்தினால இது ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த கோலம் போடக்கூடிய ஒரு விஷயம் வந்தது. கர்ப்பப்பை நோய்கள் வராமல் தடுப்பதற்கான விஷயங்களாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் இவை எல்லாமே நாளாக நாளாக மாறிடுச்சு. அந்த உணவு பழக்கங்கள், தூக்கமின்மை, இது எல்லாமே சேர்ந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு வந்துருச்சு. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை தொடர்ந்து பெண்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் பருமன். ஸோ பீரியட்ஸ் தள்ளி போக போக என்ன ஆகும்னா நம்முடைய சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் சூதக வாயு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாதம் கர்ப்பப்பையில் அதிகமாகும் போது அது வந்து வயிற்றை ஊதின மாதிரி ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் எடையும் அதிகமாகும். இதுவுமே அவங்களுக்கு ஒரு தீராத மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ சொல்லிகிட்டு இருந்தோம், அதில் தைராய்டும் ஒன்று. ஸோ இந்த காரணங்களை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த காரணங்களுக்கான மருந்துகளுடன் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை தவிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா கல்யாண முருங்கை. அது பேர்லேயே கல்யாணத்தை சுமந்துட்டு இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணுனா என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஸோ அதையை குறைக்கிறதுக்கு இந்த கல்யாண முருங்கை மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது. பொதுவாக வந்து இந்த கல்யாண முருங்கையை வந்து அதிக அளவில் சமையலுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜென்ரல் முருங்கை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு நம்ம இதை வந்து வாரம் 1 முறை அல்லது மாதத்திற்கு 2 முறையேனும் இந்த கல்யாண முருங்கையை நம்ம துவையலாகவோ
அல்லது குழம்பாகவோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதை தடுக்கலாம். பொதுவாக அந்த கல்யாண முருங்கை இலையை உபயோகப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நடு நரம்பை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ரெகுலராக நம்ம கீரை சமைக்கிற மாதிரியே இந்த கீரையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை இலையை சாறு எடுத்து அதற்கு பாதி அளவு சிறு வெங்காயம் வச்சு தட்டிட்டு கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க வச்சிடணும். நல்லா ஒரு கொதி வரும்போதே அதை வந்து இறக்கி வச்சுட்டு சூப்பு மாதிரி ஒரு நாளைக்கு இரு வேளை, காலையில் ஒரு 60 ml அளவு, மாலையில் ஒரு 60 ml அளவு, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1 வாரம் முதல் 15 நாள் இந்த கல்யாண முருங்கை இலை சூப்பை கொடுத்துட்டு வரலாம். கல்யாண இலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது பெரியவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் நிறைய இந்த கல்யாண முருங்கை இலை கிடைக்குது. நகர்ப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை இலை பொடிகள் இப்போ நிறைய அளவில் கிடைக்குது. ஸோ அது அடல்ட்ரேஷன் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து அந்த பொடியை வந்து நம்ம கஷாயமாக வந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை குறைக்க முடியும். இது தவிர இதற்கு நிறைய மருந்துகளும் இருக்குது. நீங்கள் அதை மருத்துவரை அணுகி இதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை வீட்டு மருத்துவத்துடன் நமக்கு சரியான மருந்துகளையும் பயன்படுத்திட்டு வரும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸை முழுமையாக தீர்க்க முடியும்.